ஹலோ, வணக்கம். வெல்கம் டு ஜிஜவன் ராணுவ மற்றும் காவலர் பிரச்சனையும் திண்டுக்கல். இந்த வீடியோ நமக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எம்ஆர்சியில் வந்து 20ஆம் தேதி நடக்கிற செலெக்ஷன் வந்து போஸ்ட்போன்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது ரொம்ப கிளியர் ஆகிடுச்சு. நிறைய மாணவர்கள் வந்து கொரோனா டெஸ்ட்டோட கொடுத்து ரெடியாக இருக்கீங்க, பட் இருந்தாலும் போஸ்ட்போன்ட் ஆகிடுச்சு. ஒன்றும் சேஞ்ச்மெண்ட் கிடையாது, சேம் தான். இப்போ ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சனும் அட்டன் பண்ணலாம், ப்ளஸ் ரிலேஷன்ஷிப் செலெக்ஷனும் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத. வாங்க அந்த நோட்டிஃபிகேஷனை பார்ப்போம். January 21 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா எம்ஆர்சி சென்டர் ரொம்ப கிளியராக போட்டிருக்காங்க. February 2021 சொல்லிட்டு அந்த ரெக்ரூட்மெண்ட் ரெலி எங்கே நடக்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, வெல்லிங்டன் நீலகிரியில் எம்ஆர்சி சென்டரில் எப்போன்னு கேட்டிங்கன்னா 18 February 2021 ஆன்வர்ட்ஸில் நடக்க போகுது அப்படின்றாங்க. ஓகேங்களா, இதில் வந்து யார் யார் கலந்துக்கலாம்னா, சர்வீஸ் மேன் அண்ட் எக்ஸர்வீஸ் மேன் ப்ளஸ் வார்விடோ அண்ட் ரியல் பிரதர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ் இவங்க எல்லாமே கலந்துக்கலாம். ஒரு ஒன் டைப் ஆஃப் த ஓப்பன் ரேலின்னு சொல்லலாம். அதை நிறைய வேக்கன்சி இருக்குது. அது இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் மேன் இல்லைனாலும் நீங்கள் சீசனாக இருந்தீங்கன்னா நீங்களும் டைரெக்டாக ஓப்பன் ரேலே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகே, அதில் என்னென்ன ட்ரேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சோல்ஜர் ஜிடி எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரப்பிரதேஷ், தெலுங்கானா, அந்தமான நிக்கோபார், லக்ஷத்வீப் அண்ட் பாண்டிச்சேரி ஸ்டேட்ஸ் அப்படின்றாங்க. ஓகேங்களா, இந்த ஸ்டேட்ஸில் இருக்க எல்லாருமே அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி சோல்ஜர் ட்ரேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லையும் இருக்கவங்களும் அட்டன் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஓகேங்க, இது எந்த மாதிரி ப்ரொசஸில் எடுக்கிறாங்க, என்ரோல்மெண்ட் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெடியூல் ஆஃப் த ரேலி ப்ரோக்ராம் அப்படின்னு போம்ல, அதை பார்ப்பேன். நண்டு 18-20 February வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்டைல் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு எடுக்கிறாங்க. எல்லோரும் டெய்லி போ 18ஆம் தேதி நீங்கள் போகணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு கொடுத்துருக்க டேட்டில் நீங்கள் அட்டன் பண்ணலாம். இது வந்து எல்லா ஸ்டேட்டில் இருக்கவங்க, அதை மேலே சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஸ்டேட்டில் இருக்கவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். 21 February பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சோல்ஜர் ஜென்ரல் டியூட்டி, ஜிடிக்கு யார் யார் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத தமிழ்நாடு, அந்தமான், நிக்கோபார், லக்ஷத்வீப், பாண்டிச்சேரி இருக்கவங்க 21ஆம் தேதி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா, அதாவது 20ஆம் தேதி நைட்டே போயிடுங்க, 21ஆம் தேதி ரிப்போர்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா 22 February 2021 வந்து டாக்குமெண்டேஷன் நடக்கும் உங்களுக்கு. அடுத்து 23 February 2021 வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டேட் ஒன்லி உங்களுக்கு ஜிடிக்கான செலெக்ஷன் அன்றைக்கி 23க்கு, சரிங்களா, ஃபிசிக்கல் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். 24 உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் நடக்கும் கேரளா ஸ்டேட்டுக்கு. சேம் 25 பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேசம், தெலுங்கானா ஸ்டேட் ஒன்லி. 25 வந்து ஜிடியோட ஃபிசிக்கலும், 26 டாக்குமெண்டேஷன் நடக்கும். 27 பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டேட் ஒன்லி. ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலும், 28 டாக்குமெண்டேஷன் நடக்கும். த 1st March 2001 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் ஆஃப் ட்ரேட்ஸ்மேன், சோல்ஜர் ட்ரேட்ஸ்மேன் மட்டும் நடக்கும்போது இது எல்லா ஸ்டேட்டில் இருக்கவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். 1 March ஓகேங்களா, 1st March சோல்ஜர் ட்ரேட்ஸ்மேனுக்கு எடுக்கிறாங்க. அதே மாதிரி 2 March பார்த்தீங்கன்னா அதோடய டாக்குமெண்டேஷன் நடக்குது. ரொம்ப கிளியராக இருக்குது, எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து நீங்கள் எல்லாம் ஆல்ரெடி டாக்குமெண்ட்ஸ் வச்சுருப்பீங்க, ரெடி பண்ணிக்கிங்க. மற்றபடி நிறைய பேர் வந்து தாட்டி எக்ஸர்வீஸ்மேன் பசங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது, நீங்கள் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. உங்களோட டாக்குமெண்ட் ப்ளஸ் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்டாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நிறையா வேகன்சி இருக்குது, ஏன்னா அது வந்து லாஸ்ட் இயர் ஏப்ரல் மாதமே நடக்க வேண்டியது, நடத்த முடியல. ஸோ இப்போ நடத்துகிறாங்கிறப்ப வேகன்சி நிறையா இருக்கும். கண்டிப்பாக இதில் கலந்துக்கிட்டு ஆர்மியில் ஜாயின் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ, ஜெய்ஹிந்த். இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஜெய்ஹிந்த்.